கடந்த ஒன்றரை வருஷமாக இந்த உலகம் கொரோனா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு இப்போது இதில் இந்த ஒரு நூறு பேர் கொரோனா பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அதில் எண்பது பேர் தங்களை வீட்டில் தனிமைப்படுத்திக்கிட்டாலே போகிறோம் மீதி இருபது பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அந்த இருபது பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதுக்கு நேரடியான காரணம் கொரோனா கிடையாது இது கேட்குற நமக்கு ஷாக்கிங்காக இருக்குல்ல மொதல் மொதல் இதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சப்ப அவங்களுக்கே இது பெரிய ஷாக்கிங் முதல் நாலு நாள் இன்ஃபெக்ஷன் ஆகிற அந்த நாலு நாள் நமக்குள்ளே கொரோனா வந்துட்டான் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது அவன் உள்ளே போய் நம்ம செல்லுக்குள்ளார இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு இனப்பெருக்கம் பண்ணுவான் லட்சக்கணக்கில் இப்போ என்ன பண்ணும் நம்ம உடம்பு இந்த இருந்து ஒருத்தன் வந்திருக்காண்டா உள்ள அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம உடம்பு அந்த ஒரு ஆயிரம் போர் வீரர்களை அனுப்பும் அந்த கொரோனாவை சாப்பிட்றதுக்கு அதாவது அதுக்கு பேர் ஆன்டிபாடி இப்போ இதுக்கு எந்த மருந்துமே வேண்டாம் இப்போ நல்லா கவனிங்க ஏன்னா இதில் வந்து நம்ம டாக்டர்கிட்ட நம்ம போய் சொல்லும்போது அவங்க என்னைக்கு இது வந்தது என்றைக்கு உங்களுக்கு ஃபீவர் வந்ததுன்னு கேட்பார் ஸோ நம்ம கரெக்டான நாட்களை சொல்லணும் அது ஃபீவராக இருக்கலாம் தலைவலியாக இருக்கலாம் இருமலாக இருக்கலாம் ஈவன் ஒரு சிலருக்கு லூஸ் மோஷனாக கூட இருக்கலாம் ஸோ நீ உங்களுக்கு எப்போ முதல்ல இந்த ஃபீவர் இந்த மாதிரியான ஒரு சிம்டம் தோணுதோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் தெளிவாக நோட் பண்ணிக்கணும் இந்த தெளிவாக நோட் பண்ணிக்கிட்ட அந்த நாளில் இருந்து அடுத்த நாலஞ்சு நாளைக்கு நம்ம உடம்பில் ஒரு பெரிய போர் ரனகலாம் நடக்கும் இந்த நேரத்தில் தான் நமக்கு அப்பப்போ சில காய்ச்சல்கள் உடம்பு வலி தலைவலி இந்த மாதிரி இந்த ஒரு நாலஞ்சு நாள் நடக்கும் இப்போ இது நடந்த உடனே இந்த ஆன்டிபாடி போய் அந்த கொரோனாவை சாகடித்த உடனே நாலஞ்சு நாள் கழித்து நமக்கு எல்லாம் குணமாயிடும் நமக்கு காய்ச்சல் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோருக்கு வந்துடும் இதுதான் எண்பது சதவீத மக்களுக்கு நடக்கிறது ஸோ அதனால் டாக்டர்கள்லாம் வந்து ஆர்டிபிசிஆரில் உங்களுக்கு பாசிட்டிவ்னு உடனே உங்களை தனிமைப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு எந்த ட்ரக்குமே தேவையில்ல எந்த வைத்தியமும் தேவையில்லை வீட்டிலேயே நாம் கொரோனாவை ஜெயித்து விடலாம் இப்போ தான் ஒரு டேஞ்சரஸ் டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் ஒரு சிலருக்கு அந்த இருபது பேருக்கு அந்த நூற்றில் இருபது பேருக்கு டேஞ்சரஸ் டேர்னிங் பாயிண்ட் இந்த டேர்னிங் பாயிண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம எப்படி சென்ஸ் பண்ணுறதுன்னா ஒரு மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் ஏதோ ஒரு டேஞ்சராக ஒரு டேர்னிங் நடக்கிறதுன்னு அர்த்தம் ஒன்று நமக்கு நின்று போன காய்ச்சல் மறுபடியும் வரலாம் அதிகமாக வரலாம் ரெண்டாவது இல்லைன்னா இந்த நெஞ்சில் கஞ்சஷன் நடக்கலாம் இந்த ப்ரீதிங்கில் இது ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம் மூணாவது இந்த சளி இல்லாமல் இந்த வரட்டு இருமல் அந்த இருமல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூணில் எது நடந்தாலும் அந்த அஞ்சாவது நாளில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்றைக்கு வந்து ஒரு சிம்டம் வந்துச்சோ அந்த இருந்து அஞ்சாவது நாள் அன்னைக்கு இந்த மூணு சிம்டமில் எது நடந்தாலும் நீங்கள் வந்து அந்த இருபது பேரில் ஒருத்தர் உங்களுக்கு இந்த கொரோனா டேஞ்சரஸ் பாயிண்ட்டை நோக்கி இருக்குன்னு அர்த்தம் இப்போ கொரோனாவை வந்து நம்ம பார்த்து இந்த டிவியில் காமிச்சிருப்பாங்க எல்லாம் போண்டா மாதிரி ஒரு உரண்டையாக சுற்றி முள்ளாக இருக்கும் நம்ம உடம்பில் அந்த நுரையீரலுக்கு போகிற இரத்த குழாய் இருக்குது இல்லையா அந்த இரத்த குழாயில் இருக்கிற செல் எல்லாமே ஒரு சில செல்கள் எல்லாமே இந்த கொரோனா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த செல்லு மேலே சுற்றி கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கும் நம்ம லிவரில் ஈவன் கிட்னியில் நம்ம இந்த இன்டஸ்டைன் இதில் எல்லாமே சில செல்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொரோனா மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஆன்டிபாடி என்ன ஒன்றும் குழம்பிடும் இப்போ கொரோனாவை போய் தாக்குறதுக்கு பதில் இப்போது இந்த ஆன்டிபாடி போய் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த இரத்த குழாயில் இருக்கிற செல்ல போய் தாக்குது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா போன வருஷம் இட்டாலியில் வந்து கொரோனா வந்து இறந்து போனாங்க கொஞ்சம் பேர் அந்த இறந்தவங்களெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இவங்கள்லாம் நிமோனியாவில் செத்துருப்பாங்கன்னு தான் எல்லோரும் நினச்சிகிட்டு இருந்தது இந்த உலகமே நினச்சிட்டு இருந்தது ஆனால் அந்த இட்டாலியில் இறந்தவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்கும் ப்ளட் கிளாட்டாக இருந்தது அவங்க இறந்தது எல்லாமே பிளட் க்ளாட்னால தான் இறந்துருக்காங்களே ஒழிய நிமோனியாவால் அல்ல அப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் புரிகிறது என்ன நடக்கிறதுன்னா இந்த ஆன்டிபாடி போய் கொரோனாவை தாக்காமல் நம்ம உடம்புல இருக்கிற செல் அந்த இரத்த குழாய் வழியாக அந்த இந்த நுரையீரலில் இருக்கிற இரத்த குழாயில் இருக்கிற செல்லை போய் தாக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதை டேமேஜ் பண்ணிடுது இந்த ரத்த குழாயில் இருக்கிற செல்லை வந்து இந்த ஆன்டிபாடி போய் தாக்கி டேமேஜ் பண்ண உடனே என்ன ஆகுறதுன்னா இந்த பிளட் எல்லாம் அங்கே போய் ஒட்டிக்க ஆரம்பிக்குது அந்த பிளட் செல்லெல்லாம் போய் அந்த இடத்துல ரஃப் உடனே அந்த இடத்துல ஒட்ட ஆரம்பித்தோடனே அந்த இடத்துல கிளாட்டிங் ஆக ஆரம்பிக்கிறது இந்த கிளாட்டிங் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அந்த நுரையீரல் வழியாக இந்த பிளட்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆக முடியாமல் போகிறது இதனால தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக இந்த ஆக்சிஜன் டியூபெல்லாம் வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் உள்ளுக்குள்ளார நம்ம கொரோனாவோட இந்த ஆன்டிபாடி சண்டை போடும்போது ஒரு கெமிக்கல் அப்படியே தெறிக்கும் தட் இஸ் அது வந்து சைட்டோகைன் ஸ்டாம்னு சொல்லுவோம் ஸோ இந்த சைட்டோகைன் ஸ்டாம் உள்ளே வரும்போது தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ இதை நம்ம தடுக்கணும்னா ஸ்டெராய்டு போடணும் இது எப்போ நடக்கும் நமக்கு ஃபஸ்ட் இண்டிகேஷன் வந்து அதுக்கப்புறம் ஆறாவது நாள் ஆறாவது நாளில் தான் நம்ம இந்த ஸ்டெராய்டு கொடுக்கணும் இப்போ என்னாச்சுன்னா இப்போ இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறவங்க பாதி நோயாளிகள் ஃபஸ்ட்டு சிம்டம் வரும்போது எனக்கு ஸ்டெராய்டு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அது மிகவும் தப்பு ஏன்னா அந்த ஃபஸ்ட் நாளே நீங்கள் ஸ்டெராய்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்பையும் இன்னும் கொரோனா வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்குது இப்போ அந்த சண்டே நீங்கள் வந்து தேவையில்லாமல் ப்ரொலாங் பண்ணுறீங்க ஸோ அதனால் முதல்ல அஞ்சு நாள் விட்டுருங்க அந்த அஞ்சு நாள் விட்டு சண்டை கிண்டை எல்லாம் நடந்து நம்ம ஆன்டிபாடி ஜெயிச்சிருச்சா இல்லையான்னு ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து தான் ஸ்டெராய்ட் மொத மொதல் நமக்கு உள்ளே கொடுக்கணும் அந்த ஸ்டெராய்ட் கொடுத்தவுடனே அந்த ஸ்டாம் எல்லாத்தையும் அடக்கிடும் இந்த அடக்கும்போது என்ன நடக்கிறதுன்னா இந்த நம்ம இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் அப்படியே கீழே குறைச்சிடும் இதை கீழே குறைக்கும் போது என்ன ஆகுன்னா நம்ம உடம்புலேயே பாக்டீரியாஸ் நிறையா உள்ளுக்குள்ளே இருக்குது லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ளேறிய ஏற்கனவே இருக்குது வெளியிலேருந்து வர வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்மகிட்ட ஏர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுனால நம்ம பாக்டீரியாவையும் அடக்கி உள்ள வச்சுருக்கோம் இதே இப்போ இந்த நம்ம ஸ்டெராய்ட் போட்டோன்னே என்ன வருதுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாலாம் முழிச்சிக்க ஆரம்பிக்கும் இப்போத்தான் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் இப்போ அதே இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொரோனா வந்து மொதல் நாள் ஃபீவர் வந்தோடனே கடையில் போய் ஃபார்மஸியில் போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுங்கன்னு நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம் அவனும் கொடுத்துட்றாங்க ஆனால் அது தப்பு அப்போ முதல் நாள் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா என்னாகுன்னா இந்த லிவர்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடலாம் எப்போ தேவையோ அப்போ வந்து அது வேலை செய்யாது ஸோ அதனால் முதல்ல அஞ்சு நாள் சிம்டம் வந்த அஞ்சு நாள் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க ஸ்டெராய்டு கொடுப்பாங்க ஸ்டெராய்டு கொடுத்தனா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க இப்போது இந்த ஸ்டெராய்ட் போட்ட உடனே நம்மளோட இந்த பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுமான்னா அதுவும் கிடையாது ஸோ அதுக்காக ஸ்டெராய்டு ஆன்டியாகுன்ஸ் இது ரெண்டையும் போ ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்களை குணப்படுத்துது இப்போ எல்லாம் கேட்கலாம் அப்போ ரெம்டெசிவிர் என்னாச்சு ரெம்டெசிவிர் இதனால தான் சொல்கிறாங்க ரெம்டெசிவிர் இதுக்கு பெரிய எஃபெக்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நமக்கு மெயினாக இந்த இருபது பேர் நூறு பேர்த்தில் கொரோனா பாசிட்டிவ்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோன்னு அதுக்கு நேரடியான காரணம் கொரோனா கிடையாது நம்மளோட ஆன்டிபயோ ஆன்டிபாடிஸ் நம்மளையே தாக்குறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத புரிதல் வந்ததுனால தான் ஸ்டெராய்ட்ஸும் ஆன்டிக்கோயுலட்ஸும் இருந்தாலே போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் இப்போ பல விதமான ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த ரெம்டிசிவிர் மாதிரியான ட்ரக்குகளும் வந்துகிட்டுருக்கு இந்த டேப்லெட் மாதிரியும் வந்துகிட்டுருக்கு ஸோ இவ்வளோ பிரச்சனையும் நமக்கு எதுக்கு எதுவுமே வேண்டான்னா சிம்பிளாக எல்லாம் இந்த அரசும் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற மாதிரி நம்ம இந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு ச இந்த சமூக இடைவெளியை கடைபிடிச்சிக்கிட்டு கையை நல்லா கழுவிக்கிட்டு இருந்தோம்னாலே இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸுக்குள்ளார நம்ம போக வேண்டி இருக்காது ஸோ இந்த புரிதலுக்காக தான் இதை இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினோம்